சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரூவ். ஸோ இந்த ஆப்பில் அப்படி நம்ம என்னால் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓனாகவே சாங்ஸ் மேக் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஏன் நான் கூட இந்த வீடியோவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த மியூசிக்குமே வந்து பிடிக்கல. நானும் ஓனாக க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் எனக்கு க்ரியேட் பண்ண வராது, க்ரியேட் பண்ண தெரியாது, அது எதில் க்ரியேட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மியூசிக்கை நம்மளால் ஓனாகவே மேக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூடியூப் வீடியோஸ்லையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். காப்பரேட் வராது, நான் அதுக்கு ப்ரூஃப்மே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளார காமிக்கிறேன். ஸோ அதனால் இப்போ அவங்க வீடியோக்குள்ளார ஓகே கை. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் பற்றிலாம் பார்த்தலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓனாகவே வந்து மியூசிக்கை க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னது மாதிரி அண்ட் இதில் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிக் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றதை நம்ம வந்து சைடில் காமிக்கிறேன். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இப்படி தான் இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து ஸோ ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், பட் இது எல்லாமே வந்து பெய்டு. ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு மாடர்ன் ஹிப்ஹாப்ன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அது மூலிமா நம்மளால் வந்து ஃப்ரீயாக உள்ளதை போயிட்டு யூஸ் பண்ணி முடியும். பட் ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்மளால் வந்து சூப்பரான ஒரு மியூசிக்கை, ப்ரொஃபஷனலான ஒரு மியூசிக் வந்து இதில் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது ஈஸியாகவே கீபோர்டு தெரிஞ்சுக்கலாமலே வந்து லைக் ஒரு பேட் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியலனா கூட மேலே வந்து இதுக்குள்ளார வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அந்த பிளேலிஸ்ட் மாதிரி அது ஒன்று இருக்கும்ல. ஸோ நீங்கள் வந்து அது கிளிக் பண்ணி உள்ளார வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலனா கூட மேலே உள்ள ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா லெசன்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு வந்து 10 லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ப்ரொஃபஷனலாகவே நம்மளுக்கு வந்து சாங்ஸை மேக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குமே அந்த 10 லெசன்ஸுங்கிறது தனித்தனியாக இருக்கும். ஸோ இது மூலிமா ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுமே நீங்கள் வந்து டீட்டெயில்டாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எஃபெக்ட்ஸில் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும் மேலே வந்து. ஸோ கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்ட்ரு, அதுக்கடுத்து ஃப்ளாங்கரு, ரிவர்பு, டிலே, ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நம்மளுக்கு ஃபில்டர் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது, மற்றதெல்லாமே நீங்கள் வந்து பெய்டு போகணும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில இந்த மாதிரி பீட்டு, சாய்ஸ், சின்த்து, ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா தான் நம்ம வந்து சாங்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெக்கார்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து செகண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது மூலிமா கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பக்கத்தில் அண்ட் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டாப்புன்றது ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை எல்லாமே அட் அ டைமில் ஸ்டாப் பண்ணோன்னா நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்துக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைடுன்றது ஒன்று இருக்கும், ஏபின்னு சொல்லிட்டு. ஸோ பேஜ் மாதிரி, ஸோ இதில் வந்து வேறு விஷயங்கள்லாம் இருக்கும் அண்ட் அதில் வந்து வேறு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் வெளில வந்தீங்கன்னா நான் முதலே சொன்னது போல் இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ எலக்ட்ரானிக்கு, அதுக்கடுத்து ட்ராப்பு, ஸோ இந்த மாதிரி மாடர்ன் ஹிப்ஹாப்பு, ஹிப்ஹாப்பு, ஸோ இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து மை மியூசிக் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே. ஸோ கீழே செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து மை மியூசிக்ன்றது இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும். அண்ட் ரீசென்ட்லி பிளேட், நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு தானே நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரீசென்ட்லி பிளேடுக்குள்ளார இருக்கும். அண்ட் இதில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இதுலேருந்தே உங்களால் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். அண்ட் இது வந்து ஃபைல் மேனேஜரில் ஸ்டோர் ஆகாது, நம்மளோட கேலரி அதில். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து 3-dot ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷேர்ன்றதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜிமெயில் மூலிமா இல்லைனா வாட்ஸ்அப் மூலிமா தான் உங்களால் வந்து ஃபைல் மேனேஜருக்குள்ளார வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப் பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அண்ட் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம நான் வந்து காப்பிரைட் கிளைம் வராதுக்கு ப்ரூஃப்மே காமிக்கிறேன்னு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஆப்லேருந்து தான் நான் வந்து இந்த மியூசிக் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி அந்த வீடியோ வந்து நான் நம்மளுடைய சேனல் சைபர் சிஸ்டம் சேனல்லே நான் வந்து அதே வீடியோவே நான் வந்து ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணேன். ஸோ அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வந்து நன்னு தான் இருக்குது. காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், ஸோ இந்த மாதிரி எதுவுமே வரலை. காப்பரேட் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வந்து வரலை. ஸோ இப்போது வந்து நான் உங்களுக்கு அதை உண்மையிலேயே நான் என்னடா நீங்கள் வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க.
ஸோ அதனால் நான் வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு ஆடியோ நான் வந்து உங்களுக்கு நான் இந்த ஆப்பில் மேக் பண்ண ஒரு மியூசிக்கை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மியூசிக்குமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் வந்து இந்த ஆப்பில் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான், நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு குவாலிட்டியில் உங்களால் வந்து மேக் பண்ணிக்க முடியும். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பிளேலிஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூப்பரான ஒரு மியூசிக் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஒரு சும்மா மேக் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஒரு காட்டணுன்றதுக்காக நான் வந்து இதை மேக் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த சாங் வந்து கேட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோ நல்லா இருந்திருக்காது, இருந்தாலும் லைட்டாக ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆப்லேயும் நான் வந்து கற்றுக்கிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஆட் பண்ணலாமா இல்லைனா வந்து அதர் சாங் வெளியில் உள்ள மியூசிக்ஸையும் வந்து எடுக்கலாமா அப்படிங்கிறதையும் வந்து சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலான ஒரு தரமான சூப்பரான ஆப்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம், ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சும்மா பீட்டு சாயரு சயின்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து அந்த லெசன்ஸில் ஒரு 5 lessons கற்றுக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு நம்மளால வந்து சூப்பரான ஒரு மியூசிக்கே வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் போயிட்டு இந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி எந்தெந்த வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் யூடியூபர்ஸ் எதுவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வாரத்தில் சந்திக்கலாம். டாடா.